இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சாலும், இன்னொரு பக்கம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயின் கதையை தாண்டி மற்ற டிஸ்ட்ராக்டிங் கதைக்கெலாம் போனது வந்து ஓரளவுக்கு ஓகே. எழிலுடைய ஷார்ட் ஃபிலிம் கதைக்கு எல்லாருமே ஆர்வமாக இருந்தோம், அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தோம். எழிலுக்கே வந்து செமையாக ஒரு ஃபேன் கிளப்பே உருவாயிடுச்சு. இப்போ அவருடைய லவ் ஸ்டோரி காமிக்கிற சீன்ஸ் எல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே வேணாம் வேணான்னு திருப்பி திருப்பி கமெண்ட்ஸில் சொன்னால், அந்த இனியாவுடைய காதல் கதையை முக்கியமான கதையாக வச்சிட்டீங்க. முக்கியமான கதையாக வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அதை வச்சு ஒரு ட்விஸ்ட்டாக வந்து அந்த பையன் வீட்டுக்கே இவங்க போயிடுறது தேடுறது அப்படின்லாம் வச்சுருக்கிறது ஓகே. இன்னொரு பக்கம் பாக்யா வந்து திருப்பி திருப்பி நான் சாதிக்கணும், நான் வந்து அதை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தடவை சொன்னமும் நல்லா இருந்துச்சு, ரெண்டு தடவை சொல்லும் போது நல்லா இருந்துச்சு, இன்னொரு தடவை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒரே விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த கேரக்டர் பேசுறதுக்கு புது விஷயங்களே இல்லாமல் மசாலா அவங்க கொடுக்கணும், மசாலா சிஸ்டர்கிட்ட கொடுக்கணும், மசாலா இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது, அந்த பிஸ்னஸில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து இது பண்ணுறாங்கிறத கொஞ்சம் லைட்டாக காமிச்சது ஓகே. அது காமிச்சது நல்லா இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஆனால் திருப்பி ஒரே இடத்துல நின்று திருப்பி ஒரே மாதிரி நடந்துகிட்டே இருக்கிற விஷயங்கள் வந்து இது நேற்று எபிசோடா இன்னைக்கு எபிசோடான்னு யோசிக்க வைக்கிது அப்படின்னு எல்லாரும் புலம்புறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா, ராதிகா இல்லாமல் போனது தான். ராதிகா இருக்க வரைக்குமே என்ன செஞ்சாலும் கோபியன் ராதிகா கதையில் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் நம்ம மக்கள்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி விஷயம் தெரிஞ்சிருமா, இன்றைக்கி தெரிஞ்சிருமா, நாளைக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அதில் அதே மாதிரி அந்த காட்சிகளும் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கும். சில சமயங்களில் வந்து டப்புனு ஈஸியாக வந்து கோபி எப்படா தப்பிச்சாருன்னு இருக்கும். ஆனால் ரீசெண்டாலாம் கோபி நிறைய வாய் வச்சு வளர ஆரம்பித்தார், கிட்டத்தட்ட மாட்டிக்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது இப்போதைக்கு மாட்டினா கதை டக்குன்னு வந்து ஒரு அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்துடுமே அப்படிங்கிறதுக்காக இனியா கதை தேவையில்லாமல் உள்ளே வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்ல நினைக்கிறாங்க. நாங்களும் தான் வந்து இனியா கதையுடைய முக்கியமான காரணமே அதுதான், தள்ளி போடுறதுக்கு, ராதிகா கதையை தள்ளி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நாளைக்கு கண்டிப்பாக ராதிகாவை தேடுற, சாரி ஒரு பக்கம் இனியாவை தேடுறது, தேடி முடிச்சு இங்கே தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது, சனிக்கிழமை எபிசோடில் வந்து நீங்கள் ரொம்ப திட்டுறது, நீ தான் ஒழுங்காக குடும்பத்தை பார்த்துக்கல, நான் வேலைக்கு போகிறேன் நீயும் வந்து வேலைக்கு போனேன்னு அவசியம், அதில் என்ன உனக்கு இது வருது, செலவு மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கோபி திட்ட ஆரம்பிப்பார். ஸோ இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக வந்து திருப்பி உள்ளார வந்து இவங்களுடைய கதை வர ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் பிஸ்னஸை திருப்பி நடத்தலாமா வேணாமான்னு குழப்பத்தில் பாக்கியாக இருக்கிறது இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராதிகாவோட கதை வரும். சரி ராதிகாவோட கதையாச்சும் வருது, ராஜேஷ் கதை என்னப்பா ஃபோட்டோலாம் எடுத்தாரே அப்படின்னு பார்த்தா அது இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு வெளிச்சமே தெரியல. தெரியுமா இந்த வாரம் ப்ரோமோலாம் அடுத்த வாரம் ப்ரோமோலாம் ஏதாச்சும் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ராதிகாவோட கதை இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா, பரவாயில்ல கோபி ஏமாத்தாமல் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ராதிகா கதை இருந்தால் தான்ப்பா அதான்ப்பா மெயின் கதை, அதுதான் பாக்யலட்சுமி அம்மா உருப்படியாக நான் முதன் முன்னாடி பார்க்குறது, அதான் அதிகமாக காமிங்க, என்ன ஆகுது அதில் சீக்கிரம் ஒரு கோபியை மாட்ட வைங்க அப்படிங்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.